இது என்ன தரிசனம் தருவாங்க, சாமியை கும்பிடாம பெண்ணு என்னையே வம்பான கல்வியா இருக்கு. இல்லை அவர் பாருங்க, தரிசன நோக்கம்னா என்னது? அதெல்லாம் கிடையாது. இறைவனை வழிபடல வேண்டுதலாக இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், தாய் பிள்ளை நல்லா இருக்கணும், எல்லா ரசிகர் நல்லா இருக்கணும், உலகமே நல்லா இருக்கணும், பிள்ளைக்குடி நல்லா இருக்கணும் தானே வேண்டுதல். அதான் வடிவேல் பிள்ளை வேண்டுதல். மின் தலைவர் வர்றதுக்கு அவர் வழி பண்ணிடுவார்ல, அது எவன் கெடுத்தாலும் அங்கே மீண்டும் திரையுலகத்து வர்றதுக்கு யார் கெடுத்தாலும் என்ன இறைவன் பார்த்துக்குவான்ல. அதான் கேட்டு அதை அவர் பார்த்துக்குவார். இறைவன் இருக்கா, நீங்கள் இருக்கீங்கல்ல, மக்கள் ரசிகர் இருக்கல, வேற என்ன? ரஜினி சார் வந்து என்ன என்ன கேட்டீங்க? அவர் அரசியலுக்கு வர்றாரா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவர் வர்றப்ப பாத்துக்கிறோமே. என்ன வச்சிருக்காரு? நல்லதான சொல்லிக்காரு. அப்புறம் இத வரவேறுங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிக்காருங்க அவரு. ஏங்க அவர் முதலமைச்சர் சொல்லிக்கிருந்தப்ப அவர் இல்லைங்க, இல்ல இல்ல, அவர் என்ன சொல்லியிருக்கா பாருங்க, என்ன சொல்லிக்கா சொல்லுங்க. நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன், எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன், வேற யாராவது இருப்பாங்க, நான் பின்னாடி செயல் பண்ணுறேன். நல்லது சேவ் பண்றாரு, இருக்கட்டும், ஏதோ நல்லது செஞ்சா நல்லதுன்னா. ஏன்னா நாட்டுக்கு நல்லது பண்ணுவார்ல, நல்லது பண்றவங்க யாரா இருந்தாலும் ஏத்துக்குருவோம். அவர் வரமாட்டேன், நான் பின்னால் வந்து ஆப்ரேட் பண்றேங்கிறாரா? அது திருச்செந்தூர் முன்னுடைய ஆசீர்வாதம் தானே. இருக்கட்டும், மக்களுக்கு யாரு தான் நல்லது செய்யட்டும் அதானே. அவர் அரசியல் இது யார நாளைக்கு நாளைக்கு நான் சீமானாலும் ஆகிறாமல் இருக்கேன். நான் என்னுடைய திட்டத்தை நான் சொல்லிடுவா, நான் அனைமா 2001 நான் சீமானு இருக்கேங்க. 2021 தானே, 2021 நான் சீமான பிளான் பண்ணியிருக்கேன். அதை ரொம்ப பேர் கெடுக்கிறாங்க. அனேமா நான் சீமானு திட்டம் போட்டிருக்கேன். நான் எங்கன்னாலும் ஓட்டு போடுவில்ல. அப்ப நான் தான் சிஎம். வா போதிக்கு வேணா தப்பா தப்பா சாப்பிடு.